அன்பிற்கினிய ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆர்பிகே சாரின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் நாளில் ஒரு விரிவானம், அதாவது விண்ணையும் சாடுவோம் அப்படிங்கிற ஒரு விரிவானத்தை நாம் ரெண்டு கிளாஸ் நாம் பார்த்தாச்சு. இருந்தாலும் அதனுடைய தொடர்ச்சியை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த விண்ணையும் சாடுவோம் அப்படிங்கிற ஒரு துணைப்பாடத்தில், அதாவது இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன் அவர்களிடம் சில பேட்டியாளர்கள் நேர்காணல் மூலமாக தங்களது கேள்வி பதில்களை தொகுத்து கொண்டு உள்ளார். அந்த வகையில் அந்த நேர்காணலில் பேட்டியாளர் மற்றும் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதாவது, உலகிலேயே இந்தியா குறைந்த செலவில் செயற்கைக்கோள்களை விண்வெளியில் நிறுவுகிறது, இதை எப்படி சாத்தியப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அந்த சிவன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே வருகிறது. குறைந்த செலவில் நிறைந்த பயனை பெறுவதே சிறப்பானது. செலவை குறைப்பதில் பல வழிகள் இருக்கின்றன. தற்போது மறு பயன்பாட்டிற்கு ஏற்ற ஏவு ஊர்திகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அது என்ன சார் மறு பயன்பாடு அப்படின்னா, மறுசுழற்சின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ தேவையில்லாத பொருளெல்லாம் நம்ம தூக்கி குப்பையில் போட்டுருவோம், அதை பொறுக்கிட்டு போய் இன்னொரு பொருள் தயார் பண்ணுறாங்கள்ல, அது மாதிரி மறு பயன்பாட்டிற்கு ஏற்ற ஏவு ஊர்திகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். அந்த முயற்சியில் முதல் கட்டத்தையும் வெற்றிகரமாக கடந்துவிட்டோம். இன்னும் சில ஆண்டுகளில் மறு பயன்பாட்டு ஏவு ஊர்திகளை உருவாக்குவதில் வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு அந்த பேட்டியாளர்களுக்கு பதிலளிக்கிறார் சிவன். அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை அவற்றின் வட்டப்பாதைகளில் நிறுவ பிற நாடுகளைத்தான் சார்ந்திருக்கிறோம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு அந்த சிவன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. உண்மைதான், கூடிய விரைவில் இந்த நிலையில் மேம்பாடும் அடைந்து விடுவோம். ஜிஎஸ்எல்வி மார்க் டூ ஏவுகணை 2.25 டன்களிலிருந்து 3.25 டன்கள் சுமக்கக்கூடிய திறன் கொண்டதாக மாற்றப்படும். ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ அப்படிங்கிற ஏவுகணையின் அந்த ஏவுகணை சுமக்கக்கூடிய திறன் 3 டன்களிலிருந்து 6 டன்களாக அதிகரிக்கப்படும் அப்படின்னு பதில் சொல்கிறார். அடுத்து ஒரு கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அது. சந்திராயன் 1 நம் விண்வெளி துறைக்கு பெரிய புகழை கொடுத்தது, அதே போல் சந்திராயன் 2 பணிகள் என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க பேட்டியாளர்கள். இதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, சந்திராயன் 1 நிலவின் புறவெளியை ஆராய்வதை நோக்கமாக கொண்டது. புறவெளி அப்படின்னு சொன்னால் வெளிப்புறம். செயற்கைக்கோளை நிலவில் இறக்குவதன் விளைவை ஆராய்ந்து பார்த்துவிட்டோம். செயற்கைக்கோளை நிலவுல இறக்குறத பற்றி ஆராய்ந்து நாம் பார்த்துட்டோம். இந்த சந்திராயன் 2 பணியில் ஆய்வு பயண ஊர்தி இறங்குதலை, அதாவது எக்ஸ்ப்ளோரேஷன் வீக்கிள் லேண்டர், நிலவின் மேற்பரப்பில் துல்லியமான கட்டுப்பாடுகளின் மூலம் செயல்படுத்த உள்ளோம். அதிலிருந்து ரோவர் என்று சொல்லக்கூடிய ஆராயும் ஊர்தி ரோபோட்டிக் தொழில்நுட்ப உதவியினால் தானாகவே வெளிவந்து நிலவில் இறங்கி கிட்டத்தட்ட 14 நாட்கள் பயணிக்குமாம். அது பல்வேறு பரிசோதனைகளை அங்கு மேற்கொள்ளும். அதற்கான ஏற்பாடுகள் முழுவதும் முடிந்துவிட்டன. சந்திராயன் 2 நிலவில் இறங்கும் இடத்தை கூட நாம் தீர்மானித்து விட்டோம். இந்த படத்தில் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, இவர் யார்? இவர் தான் அருணன் சுப்பையா அப்படிங்கிறவர். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் அறிவியலாளரும் திட்ட இயக்குனரும் ஆவார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தின்
ஏர்வாடி அருகில் உள்ள கோதைசேரி அப்படிங்கிற ஊரைச் சேர்ந்தவர். இயந்திர பொறியியலில் பட்டம் பெற்று 1984 திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்து தற்போது பெங்களூரில் உள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையத்திற்கிறார். 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குநராக இருக்கின்றார். யார் இவர்? அருணன் சுப்பையா அப்படிங்கிறவர். அடுத்த பக்கத்துக்கு போங்க. இதோ இன்னொருத்தர் இருக்கிறார் பாருங்க. இவர் கூட நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரஹ்மத் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு வந்திருக்கிறார். இவர் இவர் தான் மயில்சாமி அண்ணாத்துறை அப்படிங்கிறவர். இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படும் இவர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கோதவாடி அப்படிங்கிற சிற்றூரில் பிறந்தவர். மேல்நிலை வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்தவராம். அதாவது 12 வகுப்பு வரை தமிழ் வழியிலேயே கல்வி கற்றிருந்திருக்கிறார். இதுவரை 5 முனைவர் பட்டங்கள் பெற்றுள்ளார். 1982 ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த இவர் தற்போது இயக்குநராக பணிபுரிகிறார். நம் நாடு நிலவுக்கு முதன் முதலில் அனுப்பிய ஆய்வுக்கலம் சந்திராயன் 1 இல்லைங்களா, அந்த சந்திராயன் 1 திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். இப்போ இந்த சந்திராயன் 2 அப்படிங்கிற திட்டத்திலும் பணியாற்றி வருகிறார். சர் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா அப்படிங்கிற நூலாக எழுதியிருக்கிறார். இவர் எழுதின நூலுக்கு பேர் என்ன? கையருகே நிலா அப்படிங்கிற நூல். அப்படிங்களா? சரி. அடுத்தபடியாக விண்வெளி துறையில் உங்களின் எதிர்கால செயல் திட்டம் என்ன? விண்வெளி துறையில் உங்களின் எதிர்கால செயல் திட்டம் என்ன அப்படின்னு அந்த சிவன்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் பாருங்க. விண்வெளி துறையில் 3 ஆண்டுகள் மற்றும் 7 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் என இஸ்ரோவில் 3 வகையான திட்டங்கள் எப்போதும் இருக்கும். அதை செயல்படுத்துவதில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஒரு கேள்வியை பேட்டியாளர்கள் கேட்குறாங்க. வணிக நோக்கில் இஸ்ரோவின் செயல்பாடு என்ன? வணிகன்னா வாணிபம். அந்த வணிக நோக்கில் இஸ்ரோவின் செயல்பாடு என்ன? நம் நாட்டிற்கு தேவையான செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்பி நம்முடைய தேவைகளை நிறைவு செய்வதே இஸ்ரோவின் செயல்பாடு. அதே நேரத்தில் அருகில் உள்ள நாடுகளின் செயற்கைக்கோள்களையும் அனுப்புவதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாய் இந்த இஸ்ரோவின் வளர்ச்சி திட்டங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இறுதியாக அந்த பேட்டியாளர்கள் சிவனிடம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வின்னு பாருங்களேன். மாங்காய் வியாபார குடும்பத்தில் பிறந்த நீங்கள் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கிறீர்கள். தற்போது இஸ்ரோவின் தலைவராகி இருக்கிறீர்கள். உங்கள் வெற்றியின் பின்னுள்ள காரணிகள் யாவை? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் பாருங்களேன். படிப்பாக இருப்பினும் பணியாக இருப்பினும், அதாவது கல்வி கற்பதாக இருந்தாலும் சரி அல்லது வேலை பார்க்குறதாக இருந்தாலும் சரி, நான் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவேன். நிதி நெருக்கடிகளுக்கு இடையில், நிதி நெருக்கடினா என்ன? பண வருவாய். அந்த நிதி நெருக்கடிகளுக்கு இடையில் என்னை உயர்கல்வி படிக்க வைத்த என்னுடைய பெற்றோர், பள்ளி ஆசிரியர்கள், தொழில்நுட்ப கல்லூரி ஆசிரியர்கள், இஸ்ரோவின் மூத்த அறிஞர்கள், என்னுடன் பணியாற்றக்கூடிய சக பயணிகள் அனைவருக்கும் நான் என்றென்றும் நன்றியுடையவனாக இருப்பேன். விண்வெளி துறையில் நீங்கள் மென்மேலும் மகத்தான சாதனைகள் படைக்க வாழ்த்துக்கள்
என்று அந்த பேட்டியாளர்கள் இந்த படத்தை நிறைவு செய்கிறார்கள். மீண்டும் அடுத்த ஒரு படத்தில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.